ஓம் அகத்தீசாய நமஹ. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று அற்புதமான தலைப்பு பாருங்கள், தீவினைகள் தீர எளிய வழி அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னங்க சார் அது தீவினைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னாக்கா, தீவினை அப்படின்னு சொல்லாத சிங்குலராக இல்லாத ப்ளூரல், தீவினைகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதிலிருந்தே தப்பான வினைகள் அனைத்தையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு சூழலை நான் இங்கே உருவாக்கியிருக்கேன். வினை அப்படின்னாவே நம்ம செய்த செயலுக்கு பலனாக வரக்கூடியது. என்ன சார் அது பலன் சொல்கிறீங்க தீவினைகளில் அப்படின்னாக்கா, சுவற்றில் ஒரு பந்தை எரிந்தால் அது வருகிறது அல்லவா நம்மளை நோக்கி. அது எதனால் அப்படின்னாக்கா, நம்ம எந்த அளவுக்கு வேகத்தோடு எரிந்தோமோ அந்த அளவுக்கு அழுத்தத்தோடு சுவரில் பட்டு மறுபடியும் அது ரிட்டர்ன் வருது. அப்போது நாம் என்ன செய்கிறோமோ அதனுடைய பலன் பயன் உருவாகியே தீரும். அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், அதை தான் வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ செயல் விளைவு தத்துவத்தின் பிரகாரம் தான் இது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ தீவினை அப்படின்னா என்னன்னாக்கா, மந்திரம், எந்திரம், தந்திரம், ஏவல், பில்லி, சூனியம், வைப்பு, இடுமருந்து, பிரயோகங்கள், இப்படி எந்த ஒரு தன்மையை எடுத்துக்கிட்டாலும் அந்த தன்மையினால் தீய வினைகள் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு ஒப்ப எதிர்மறை சக்திகள் நம் உடல் உயிர் மனதை பாழ்படுத்துகிறது அப்படின்னாக்கா அது தீவினைகள் அப்படின்னு சொல்லிடுறோம். நல்வினைகள் அப்படின்னாக்கா நேர்மறை சக்திகள் நம் உடல் உயிர் மனதை மேன்மைப்படுத்துவதைத்தான் நம்ம வந்து நல்வினை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தீவினை அப்படின்னும் போதே நல்வினைன்னு ஒன்று இருக்குது. அப்போது நல்ல வினைகளை நாம் உருவாக்கி கொள்ளணும், தீய வினைகளை நம்ம நீக்கி கொள்ள வேண்டும். எப்படி சார் அது நீக்கிறது? இப்போ உடலில் ஒரு நோய் இருக்குன்னா மருந்து எடுத்துக்கிறோம். உயிர் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா யோகக்கலை தியானக்கலை செய்துக்கிறோம். மனம் சார்ந்த குற்றங்கள் இருக்குன்னாக்கா மனோதத்துவ நிபுணர்களையோ இல்லை மனதை பேராசை சினம் கடம்பற்று உயிர் தாழ் மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் அப்படின்ற ஆறு தீய குணங்களில் இருந்து நிறை மனமாக நம்ம மாற்றிக்கின்ற பயிற்சியும் முயற்சியும் குருமார்கள் வழியில் எடுத்து நம்ம சாதிச்சிடலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத சில அதிசூட்சும சக்திகளை கொண்டு மந்திரமாகவோ எந்திரமாகவோ தந்திரமாகவோ ஏவல் பில்லி சூனிய செய்வினை பாதிப்புகள், தீவினைகள், தீக்கர்மங்கள், மூவினை குற்றங்கள், முன்னோர் சாபங்கள், துஷ்ட ஆத்மாக்களினுடைய செயல்பாடுகள், இவை எல்லாம் தீய வினைகளாக நம்மளுடைய சூட்சும தேகத்தை ஆறாவை அட்டாக் பண்ணுது அப்படின்னாக்கா, இதில் எப்படி ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் மாதிரியே தான் சில தொல்லைகள் நம்ம அனுபவிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இப்போது உடல் உயிர் மனம் அப்படின்னு சொல்கிறோம். உடலில் ஏதாவது அடிபடுது அப்படின்னாக்கா அது உயிர் சக்தியினுடைய ஓட்டத்தை பாதிக்கும். அந்த உயிர் சக்தியினுடைய ஓட்டம் தடையாக இருக்குதுனாக்கா மனம் சோர்வடையும். மனம் சோர்வடைஞ்சிச்சுனாக்கா உடல் உயிர் மனம் எல்லாமே பாழ்பட்டு இணைந்து செயல்படாமல் தடையாக தனித்து அதனுடைய துன்பங்களை அனுபவிக்கின்ற நிலை வருகின்ற பொழுது சில குற்றங்களால் நம்ம சமூகத்திலேயும் தன்னை சார்ந்தோர்கள் வழியிலேயும் தனக்காகவும் செயல்படுத்தப்படுகின்ற செயல்களில் குற்றங்கள் வந்து பாதிப்புகள் வந்துடும். அதனுடைய விளைவு தீயதாகவே இருக்கும். அதே மாதிரி மந்திர இந்திர தந்திர ஏவல் பில்லி சுனி செய்வின பாதிப்புகள் தீவினைகள் தீய கர்மங்கள் குற்றங்கள் நம்ம என்ன விதமான பாதிப்புகள் ஆறாவில் ஏற்பட்டாலும் அது முதல்ல எதை பாதிக்குது அப்படின்னாக்கா உயிர் சக்தியை பாதிக்கிறது. நம்மளுடைய ஆறால் இருக்கிற உயிர் ஓட்ட சக்தியை பாதிக்குது. அது பாதிச்சதுன்னா அது மனதை பாதிக்குது. மனம் பாதித்ததுனாக்கா உடல் பாதிக்கும். மனம் கவலையாக இருக்கும் போது என்ன உடல் உறுப்புகள் பாதிக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் கேட்டால் சொல்லுவாங்க. கோபப்படும் போது என்ன உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்டாக்க மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அப்போது இது வந்து ஒரு மாறுபட்ட சுழற்சி நிலை. அப்போ உடல் உயிர் மனம் பாதிக்கப்பட்டு துன்பம் வர்றதும், உயிர் சக்தி மனம் உடல் பாதிக்கப்பட்டு துன்பம் வர்றதும் என்ற இரண்டு நிலைகள் இருக்குது. இதை நம்ம சரி செய்துக்கணும் அப்படின்னாக்கா நல்ல பதிவுகளை நாம் உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மனதை கொண்டு. அதுதான் தவயோகம். சார் என்னால் அப்படிலாம் செய்ய முடியாது சார், டெய்லி தவம் செய்ய முடியாது சார், நேரம் இல்லை சார், கற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை சார், நல்ல குருமார்கள் கிடைக்கல சார் அப்படின்னாக்கா, கெட்ட பதிவுகள் நம்ம ஆறாவில் உட்கார்ந்து இருந்தாலும் அதை நீக்கிறதுக்கு எளிமையான வழிமுறை அப்படின்னாக்கா பிரசித்தி பெற்ற ஆலயங்கள், அது எந்த ஆலயங்களாக வேணாலும் இருக்கட்டும், இல்லாட்டி அனுதினமும் நித்திய பூஜைகள் வழிபாடுகள் நடக்கக்கூடிய அருள் நிறைந்த இடங்கள் கோயில்களுக்கு செல்லணும். ஈசனார் ஆலயம், குறிப்பாக சித்தர்களுடைய ஜீவசமாதி பீடங்கள், இங்கே போயிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அமைதியாக கண்ணை மூடி அங்கே உட்காந்துட்டு வந்தால் போதும். ஏன்னாக்கா அந்த சித்தர்களுடைய ஜீவசமாதி பீடங்களில் எப்பொழுதுமே நேர்மறை எண்ணங்கள் தான் இருக்கும். மந்திரம், எந்திரம், தந்திரம், ஏவல், பில்லி, சூனியம், தீவினைகள், தீய ஆத்மாக்கள் செயல்பட, இதெல்லாம் அங்கே உள்ளே இருக்கவே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட அடிகள் வரை
ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரை அதனுடைய சூட்சும சக்தி இயங்கி கொண்டே இருக்கும். அங்கே போய் நம்ம உட்காந்துட்டோம்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த ஆறாவில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள் கெட்ட நிலைகள் எல்லாம் மாறிடும். அப்போ இயல்பாகவே உடல் உயிர் மனமும் உயிர் மனம் உடலும் இது வகையில் எதிலையாவது மாறுதல்கள் உருவாகி ஒன்று ஒன்றை சரி செய்து இன்னொன்று இன்னொன்றை சரி செய்து உடல் உயிர் மனம் இது மூன்றும் ஒன்றுபட்டு செயலாக்கப்படக்கூடிய ஒரு சூழலை அது இயற்கையாகவே உருவாக்கி கொள்ளும். அப்போ எளிமையான வழிமுறை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம போயிட்டு யாக ஹோமங்கள் செய்ய வேண்டாம், பூஜைகள் வழிபாடுகள் செய்ய வேண்டாம். இயல்பாக நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு ஒரு ஈசனார் ஆலயத்தில் கண்ணை மூடி அமர்ந்து நம்ம எண்ண ஓட்டங்களை ஈசனார் திருவடியில் வைத்து சங்கல்பம் செய்தால் போதும். இன்னும் சித்தர்களுடைய ஜீவசமாதி பீடங்களுக்கு போயிட்டு நீங்கள் சங்கல்பம் கூட செய்ய வேண்டிய அவசியங்கள் இல்லை. அமைதியாக நீங்கள் உட்காந்துக்கிட்டு வந்தீங்கன்னாவே போதும், இயற்கையாகவே சித்தர்களுடைய ஜீவசமாதி பீடத்தில் இருக்கக்கூடிய அருள் நிறைந்த சக்தி ஓட்ட நிலைகள் நம் உடலில் சக்தி ஓட்ட பாதைகளை மாற்றி ஆறாவை வந்து தூய்மைப்படுத்தி நம்ம உடல் உயிர் மனதை ஒன்றுபட இயக்கச் செய்து மேல் நிலைகளை வழங்கும். இதுதான் எளிமையான ஒரு வழிமுறை. எதற்கு? தீவினைகள் தீர எளிமையான வழிமுறை. இந்த அற்புதமான ஒரு பதிவை அளித்த ஆசான் அகத்தியர் திருவடிக்கும் அன்னையினுடைய திருவடிக்கும் உலகத்தில் இருக்கிற சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் ரிஷிமார்கள் அனைவர் திருவடியும் வணங்கி நன்றியோடு இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நமஹ.